வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டுடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜி அர்ச்சனா. நவம்பர் 2, 2020 இதே நாள் 1834 முதன் முதலா 75 இந்திய ஊழியர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களா மொரிஷியஸ்க்கு போயிருக்காங்க. இதே நாள் நடந்த மற்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம். 1868 நியூசிலாந்து சீர் நேரத்தை நாடு முழுவதும் அறிவிச்சிருக்காங்க. 1889 வடக்கு டகோட்டா, தெற்கு டகோட்டா ஆகிய இரண்டு மாநிலங்களும் ஐக்கிய அமெரிக்காவோட 39-40 மாநிலங்களா முறையா இணைஞ்சிருக்காங்க. 1899 தென்னாப்பிரிக்கால போவர்கள் பிரித்தானியர்கள் வசம் இருந்த லேடி ஸ்மித் பகுதியை 188 பிடித்து வச்சிருந்திருக்காங்க. 1914 ரஷ்யா ஓடமான் பேரரசு மீது போர் அறிவிச்சிருக்காங்க. 1917 பிரித்தானியாவோட வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பான செயலரா இருந்த ஆதர் பெல்ஃபர் வெளியிட்ட பிரகடனத்துல யூதர்களுக்கு பாலஸ்தீனத்துல ஒரு தேசிய தாயகம் ஏற்படுத்தணும் அப்படின்றத இங்கிலாந்து அரசு ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1930 ஹைலி செலாசி எத்தியோப்பியாவோட பேரரசா ஆயிருக்காங்க. 1936 இத்தாலியோட சர்வாதிகாரி முசோலினிரோ பெர்லி நச்சேந்திர அச்சானியை அறிவிச்சிருக்காங்க. அதே ஆண்டு பிபிசி நிறுவனம் தொலைக்காட்சி சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. கன்னடிய ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் நிறுவப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.